ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உடைய ஒரு ஃபுல் அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாள் வீடியோ படத்தில் கண்டுபிடிச்சதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு போய் ஒரு கோர்ஸ் சேரும்போது இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போய் சேர்றாங்கன்னா ப்ளைண்டாக போய் சேர்றாங்க அது உண்மையில அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு சூட் ஆகுது இதோட ஜாப் ரோல்ஸ் என்ன இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஃப்யூச்சரில் இதோட என்னென்ன டொமைன்லாம் பூம் ஆகும் போகுது இப்போ ப்ரெசென்டில் எந்தெந்த டொமைன்லாம் வந்து ஃபேமஸாக இருக்குது இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாமல் தான் போய் சேர்கிறாங்க சயின்ஸ் இன்ஜினியரிங் இப்போ பிரசென்ட்டில் எல்லாரும் போய் சேர்றாங்க ஓகே நம்மளும் இதில் போய் சேர்ந்துன்னா ஒரு ஹை பேக்கேஜ் கிடைக்கும்னு நினச்சி போய் சேர்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஒரு ராங் டெசிஷன் எடுக்கக்கூட நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் இனிமேல் வந்து அந்த கோர்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் நான் எடுத்திருக்கேன் அதில் இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உடைய ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக அதனால் கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன டொமைன்ஸ்லாம் பூமாக போகுது நீங்கள் கற்றுப்பீங்க இல்லை இப்போ இன்ஜினியரிங் இப்போ சேர போகிறீங்கன்னா அது ரொம்பவே பெனிஃபிஷியல் உங்களுக்கு ஏன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பற்றி ஒரு டோட்டல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் நெட்ஒர்க்கிங் கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை படித்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா வந்து சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தன் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லேங்குவேஜஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க நெட்ஒர்க்கிங்னா வந்து எப் எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ் நெட்ஒர்க் செக்யூரிட்டி இதெல்லாம் பற்றி நீங்கள் படிப்பீங்க இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ஹார்ட்வேர்லேயும் சாஃப்ட்வேர்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது டிசைன் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது இதையும் படிப்பீங்க இதை வந்து என்ன சக்தி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸோ ஹார்ட்வேர்னா என்னன்னா வந்து அது வந்து ஒரு ஃபிசிக்கல் காம்பனெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸோ ப்ராசஸர் மெமரி அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் இதெல்லாம் வந்து ஹார்ட்வேரில் வந்துடும் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இதில் வந்துடும் ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா வந்து இந்த ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் இன்டெகிரேட் பண்ணணும் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் ஸோ அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டிசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதை எஃபிஷியண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப டிலேலாம் இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து அதோட ப்ராப்பர் டிசைன் உண்டாக்குறத அதை பற்றி பற்றி நீங்கள் படிப்பீங்க மேனேஜ்மெண்ட்னா இப்போ நீங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அது வந்து கரெக்டாக அதோட டாஸ்க்கு வந்து ப்ராப்பராக செய்தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அதோட ப்ராசஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து படிப்பீங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து உங்களோட கோர்ஸில் சொல்லி தருவாங்க ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு ஜென்ரலான ஆஸ்பெக்டில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உடைய கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் படிப்பீங்கன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் படிப்பீங்க அதாவது சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தன் இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் சின்டாக்ஸ் அப்புறமா அதை பற்றி படிப்பீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிப்பீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னது நார்மல் ரா டேட்டா இருக்குன்னா அதை வந்து ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணுறது டேட்டா ஸ்ட்ரக்சர் அரேஸு லிங்க் டிஸ்ட்டு பைனரிட்ரி இந்த மாதிரி நிறையா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கோர்ஸில் சேர்ந்ததுக்கப்புறமா படிப்பீங்க அல்காரிதம்ஸ் தான் என்னது எஃபிஷியன்ட் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ்னா அல்காரிதம்ஸ் ஜென்ரலாக சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சார்ட்டிங்கு டைனமிக் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி அல்காரதம்ஸ்லாம் படிப்பீங்க கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்லாம் படிப்பீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து இப்போ விண்டோஸ் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேக் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ இந்த ஆப்ரேட்டிங் உடைய இன்புட் அவுட்புட் ப்ராசஸஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பற்றி நீங்கள் படிக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் படிப்பீங்க டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ எவ்ரி கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அதோடைய ப்ரோட்டோகால்ஸ் அதுக்காக அதோடைய செக்யூரிட்டி அது அதோடைய ஆர்கிடெக்சர் நெட்ஒர்க் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் பற்றி படிக்கிறது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் வந்துடும் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குதுன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸ்லையும் ரொம்ப நெசசரி டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்னால் வந்து செட் தியரி கிராஃப் தியரி இதெல்லாம் பற்றி படிக்கிறது டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் வந்து லாஜிக் அதாவது பேசிக் டிஜிட்டல் லாஜிக் அண்ட் கேட் ஆர்கேட் இந்த மாதிரி பேசிக் டிஜிட்டல் லாஜிக்னு இருக்குது ஸோ அதெல்லாம் பற்றி படிக்கிறது டிஜிட்டல் லாஜிக்ஸ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கோர் சப்ஜெக்ட்ஸாக வந்துடும் இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலான்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த நாலு இன்ட்ரஸ்ட் இருந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கன்ஃபார்மாக பிரிஃபர் பண்ணலாம் அப்படி ப்ரிஃபர் பண்ணாலுமே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸெல் ஆவீங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் இது எல்லாமே ஃபஸ்ட் என்னன்னா ப்ராப்ளம் சால்விங் ஹபிலிட்டி உங்களுக்கு வந்து இந்த விடுகதை ரிடில்ஸ் அப்புறம் குவிசஸ் இல்லாட்டினா ஒலிம்பியா இதுலாம் கலந்துக்க ரொம்ப பிடிக்கும் அதில் போய் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணலாம் செகண்ட் என்னன்னா டெக்னாலஜி மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குன்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஃபோன் வேலை செய்து எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்து எப்படி வந்து இந்த டெக்னாலஜி டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுன்னா உங்களுக்கு ஒரு எப்போதுமே ஒரு கொஷின் இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க உள்ளே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி மேலே ஒரு பெரிய ஆசை இருக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணலாம் மூணாவது என்னன்னா கிரியேட்டிவிட்டி இருக்குது உங்ககிட்ட கிரியேட்டிவிட்டி இருந்தால் ஜென்ரலாக இன்ஜினியரிங்ல நீங்கள் எது வேணாலுமே சேரலாம் எல்லா இன்ஜினியரிக்குமே கிரியேட்டிவிட்டி ரொம்பவே முக்கியம் நாலாவது என்னென்னா வந்து லேர்னிங் உங்களுக்கு கண்டினியூஸ் லேர்னிங் பிடிக்கும் நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கணும் ஆசப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க வர டெக்னாலஜி ரொம்ப கியூரியஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு ஆப்டான கோர்ஸாக இருக்கலாம் இப்போ நீங்கள் கிடைக்கலாம் சக்தி இது எல்லாமே எல்லாருக்கிட்டையுமே இருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் பற்றி படிக்க எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது நான் என்ன யூஸ் பண்றோன்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு மட்டும் தான் நான் பார்ப்பேன் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற கேட்ஜெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் ரிலீஸ் ஆகுதுன்னா சில எக்ஸப்ட் சில மொபைல் ஃபோன்ஸ் வந்து நான் மெஜாரிட்டியாக எல்லாத்த பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிக்க மாட்டேன் எனக்கு எது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்னா பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடீஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்படி வந்து இப்போ ஜேபி மார்கன் சேர்ஸ் வந்து எப்படி ஒரு கம்பெனி இவ்வளோ பெருசாக ஆச்சு இல்லைன்னா எப்படி கூகுள் வந்து பில்டாச்சு எப்படி வந்து அமேசான் பில்டாச்சு இந்த மாதிரி கதை படிக்கிறது எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கு பெர்சன் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே மாறும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்க போனால் நீங்கள் வந்து ரொம்பவே எக்ஸல் ஆவீங்க அடுத்தது பார்த்தோம்னா பெஸ்ட்டு காலேஜஸ் டு ஸ்டடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதில் நான் வந்து த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை தாண்டி சில இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஆனால் இதெல்லாம் தான் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் இது வந்து ஜென்ரலாக இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இதை தாண்டி நான் போய் அது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த காலேஜில் சேர்ந்தால் தான் உங்களுக்கு த பெஸ்ட் எக்ஸ்போஷர் த பெஸ்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்தியாவை டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா டாப் ஐஐடிஸ் அதாவது டாப் சிக்ஸ் ஐஐடிஸ் இருக்குது ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி டெல்லி ஐஐடி கான்பூர் ஐஐடி கரகப்பூர் ஐஐடி பாம்பே ஐஐடி ரூர்கி இதில் நீங்கள் எந்த ஐஐடியில் படிச்சாலுமே உங்களுக்கு செம்ம கரியர் ஆப்ஷன் இருக்கும் டாப் என்ஐடிஸ் என்ஐடி திருச்சி நம்பர் ஒன் என்ஐடி வரங்கள் என்ஐடி சூரத்துக்கள் இந்த மாதிரி டாப் என்ஐடிஸில் படிச்சீங்கன்னா அகைன் யூ ஹெவ் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் கிரேட் கரியர் நீங்கள் பிட்ஸ் பிரியாணியை கூட ப்ரிஃபர் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் ட்ரிப்பில் ஐடி ஹைதராபாத் அங்கே வந்து த கோடிங் கல்ச்சர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் த கண்ட்ரி ட்ரிபிள் ஐடி ஹைராபாத் தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத் உங்களுக்கு கோடிங் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு கோடிங்னா ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அதாவது எனக்கு வந்து கோடிங் தான் எல்லாமே நீங்கள் இருந்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத்தில் சேரலாம் இல்லை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பிடிக்கும் இருந்தாலுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா டைவர்ஸ் ஃபீல்ட்ஸில் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஐடிஸ் என்ஐடி ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை எனக்கு கோடிங் தான் நான் ஃபுல் ஃப்ளட்ஜாக பண்ண போகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரிப்ளிள் ஐடி ஹைதராபாத் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டியூட் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிற படிக்கிறதுக்கு தமிழ்நாடுன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம்னா ஐஐடி மெட்ராஸ் என்ஐடி திருச்சி இதை தாண்டி உங்களுக்கு நிறையா கமெண்ட்ஸ் இருக்கும் அது எனக்கும் தெரியும் இருந்தாலுமே த பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் வந்து ஐஐடி மெட்ராஸும் என்ஐடி திருச்சி தான் அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவே டோட்டலி டிஃப்ரெண்ட் அடுத்தது ஜாப் ரோல்ஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஜினியர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷராக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ்லாம் என்னென்னன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் மேபி இன்ஜி கோர்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா கூட டிசைட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியராக போய் சேரலாம் சிஸ்டம் அனாலிஸ்ட் கிடைக்கும் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர் போகலாம் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நெட்வொர்க் இன்ஜினியர் சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் கிளவுட் இன்ஜினியர் டேவாப்ஸ் இன்ஜினியர் யூஎக்ஸ் டிசைனர் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் இது இதை தாண்டியும் நிறையா இருக்குது ஆனால் இதெல்லாம் தான் வந்து த மெஜாரிட்டி அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த டேரெக்ட் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இன்டெரெக்ட் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் கூட இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் லேட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் வந்து காலேஜில் போய் சேர்ந்துக்கிற நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்ப்போம் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டிங்க நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ்க்கெலாம் அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கான டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனிஸ் பார்ப்போம் இந்த இந்தியன் கம்பெனிஸில் ஐடி ஜெயின்ஸ் ஐடி கம்பெனியிலிருந்து ஐடி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்க வந்து சர்வீஸ் கம்பெனிஸாக இருப்பாங்க சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸாக அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் ஜெயின்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா டிசிஎஸ் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் டெக் மஹிந்திரா ஸோ இதெல்லாம் ஐடி கம்பெனிஸ் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க மற்ற பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் அடுத்தது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் பார்ப்போம் நம்ம கண்ட்ரியில் அமேசான் இந்தியா மைக்ரோசாஃப்ட் இந்தியா கூகுள் இந்தியா ஃப்ளிப்கார்ட் பேடிஎம் ஓலா இப்போ ஓலா வந்து இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து நல்லாவே தே ஆர் கீப்பிங் தேர் லெக்ஸ் இன்ட்டு எவ்ரி ஃபீல்டுன்னே நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு டாக்ஸி ஆப்பா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியா மாறி இப்ப வந்து ஒரு ஏஐ நோக்கியும் அவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க இப்பதான் வந்து குரூட்ரம் ஏஐ அந்த மாதிரி புதுசா ஒரு ஏஐ சாட் பாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க அதனால் ஓலா இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு தான் சொல்லுவேன் தேர்ட் என்னன்னா வந்து ஸ்டார்ட்அப்ஸ் ஸ்டார்டப்ஸ்னா வந்து வேறு லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் கண்ட்ரி அதில் கூட நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணி இல்லைனா கம்பியூட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டார்டப்ஸில் கூட ஜாயின் பண்ணி உங்களோட கரியரை வந்து பிகின் பண்ணலாம் எம்என்சீஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்தியாவில் பெரிய கம்பெனி வேணால் எனக்கு குளோபலில் பெரிய கம்பெனி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெக் ஜெயின்ஸ் இது வந்து ஜென்ரலி ஃபேங் லெட்டினா மேங்கன்னு சொல்லுவாங்க ஃபேங்குனா என்னென்னா வந்து எஃப் டபிள்யூஏஎன்ஜி அது எதெல்லாம் குறிக்கணும் எஃப் ஃபேஸ்புக் ஏ ஃபார் அமேசான் ஏ ஃபார் ஆப்பிள் என் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ் ஜி ஃபார் கூகுள் ஸோ இதுதான் வந்து குளோபல் டெக் ஜெயின்ஸ் அதை டோட்டலாக ஃபேங்குன்னு சொல்லுவாங்க அங்கே நீங்கள் ஒரு ஜாப் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே உண்மையிலேயே ஜாப் கிடைக்க ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதான் நான் அங்கேயும் கொடுத்துருக்கேன் கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசான் ஆப்பிள் மெட்டா மெட்டா வந்து உடைய பேரன்ட் கம்பெனி ஐபிஎம் இதெல்லாம் வந்து டெக் ஜெயின்ஸ் த்ரூ த குளோப் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ்லேயும் நீங்கள் போய் கம்பியூட்டர் இன்ஜினியர் போய் ஜாப் வாங்கலாம் டெலாய்ட் ஆக்ஸ் சென்சர் மெக்கன்ஸ்கி பிசிஜி இதெல்லாம் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் இங்கே கூட நீங்கள் போய் ஜாப் வாங்கலாம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இப்போ ஜேபி பி மார்கன் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அங்கே வந்து ஃபின்டெக் ஜென்ரலாக நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கல ஃபின்டெக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூன் கோல்மென் சேச் மார்கன் ஸ்டாண்ட்லி இங்கே கூட நீங்கள் போய் ஜாப் வாங்கலாம் அடுத்தது கோர் ஏரியாஸ் வித் க்ரோத் இன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல சில ஃபீல்ட்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் எதுன்னு நம்ம பார்ப்போம் ஆர்ட்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் ஏ வந்து இப்போ எல்லா ஃபீல்டு எல்லா செக்டர் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அ லாட் ஆஃப் டிமாண்ட் பார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இப்போ பிரசென்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஸோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து எக்ஸ்போனியலாக இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு ஸோ அதனால டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் கூட ரொம்பவே டிமாண்டில் இருக்கு இப்போ இருக்கிற பீரியட் ஆஃப் டைம்ல சைபர் செக்யூரிட்டி நம்ம பார்த்துருப்போம் நிறைய சைபர் த்ரெட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அதனால ஸ்கில்டு சைபர் செக்யூரிட்டி ப்ரொபஷனலுக்கு இப்பயும் சரி பியூச்சர்லயும் சரி நிறைய டிமாண்ட் இருக்கும்

சிஎஸ் இன்ஜினியரிங் சேர்ந்தா கூட ஒரு நாலு வருஷம் கழிச்சு இல்லாட்டினா நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிக்கும் போது அது ஒரு ஆறு வருஷம் இருக்கும் ஸோ அப்போ கழிச்சு எதுக்குலாம் வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து நீங்கள் போய் கூகுளில் படிக்கிறது தான் பெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா வந்து கிரிப்டோ கரன்சியோட பேக் போனே பிளாக் செயின் தான் பிட்காயினோட பேக் போனே பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் தான் இது வந்து என்ன டேட்டா வந்து பிளாக்ஸாக இருந்து அது வந்து ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும் அதான் பேசிக்கலி பிளாக் செயின் டெக்னாலஜி அது அப்ளிகேஷன் அது என்னன்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக போய் கூகுளில் போய் படித்து தெரிஞ்சுக்கலாம் விர்ச்சுவல் அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி இப்போ கூட நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க ஆப்பிள் வந்து ஒரு விஷன் புரோன்னு சொல்லி ஒரு விஆர் ஹெட்செட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் அது வந்து இப்போ வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியோ ஒரு பிகினிங் இன்னுமே விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்கு இன்னும் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு ஸோ அதை நோக்கி கூட நம்ம ஃபியூச்சரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம் தேர்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரோபோட்டிக்ஸ் ஸோ டெஸ்லா பாட் பில்ட் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸ்டன் இவங்க எல்லாமே வந்து 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 ஒரு பெரிய பெரிய லெவலில் இப்போ இப்போ டெவலப்மெண்ட் இருந்தால் கூட இதுக்கான இல்லை தான் நம்ம பிகின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் இண்டஸ்ட்ரீஸ்லையும் சரி சரி மற்ற ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் நிறைய இடத்துல ரொபாட்டிக்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது அதனால் நீங்கள் ரொபாட்டிக்ஸ் நோக்கி உங்களோட பாத்தா கூட உங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும் பயோ வந்து அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோட சயின் செக்ஷன்ஸ் இது கூட ஃப்யூச்சரில் நிறைய டிமாண்டில் இருக்கும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா வந்து இப்போ இருக்கிற பீரியடில் வி ஆர் ஜஸ்ட் இந்த பிகினிங் ஆஃப் குவான்டம் கம்ப்யூட்டிங் ஆனால் குவான்டம் கம்ப்யூட்டிங் வந்து பாசிபிள் ஆச்சுன்னா இப்போ வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸால் சால்வ் பண்ண முடியாத கூட பல காம்ப்ளக்ஸ் ப்ராப்ளம்ஸை குவான்டம் கம்பெனிகளால் சால்வ் பண்ண முடியும் இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரியே ரெவல்யூஷன் ஆகும் கூட சொல்ல முடியும் அந்த அளவுக்கு குவாண்டம் கம்பெனி வந்து பவர்ஃபுல் இதை பற்றி கூட டீட்டெயில்டாக நீங்கள் போய் இன்டர்நெட்டில் படிச்சிக்கலாம் கியூபர்ட்ஸ் அது என்ன பண்ணோம் அந்த மாதிரி என்ன நீங்கள் டீட்டெயில்லாக அங்கே போய் படிச்சுக்கிணா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபியூச்சரில் எமர்ஜ் ஆகக்கூடிய ஃபீல்ஸ் இந்த வீடியோ பார்த்தது மூலமா உங்களுக்கு கம்பெனி ஒரு கம்ப்ளீட் டீடைல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதெல்லாம் வந்து எமெர்ஜிங் ஃபீல்ட்ஸ் எதெல்லாம் வந்து இப்போ வந்து ரைட்னாவும் கொஞ்சம் பூமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நீங்கள் எப்போ படிக்கலானோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இதெல்லாம் போய் நான் வந்து ஃபியூச்சரில் இதில் டீடெயில்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இது பிடிக்கல எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் செய்ய பிடிக்குதுன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ண கோர்சஸ்லாம் வேறு பிளைண்டாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை செய்யறது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது ஸோ இதே மாதிரி மற்ற கோர்சஸோட வீடியோவும் நான் கண்டினியூஸாக போடுறேன் அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அதை போய் சேர்ந்தீங்கன்னா உங்களோட கரியர் வந்து உங்களோட ஃபியூச்சர் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க கம்ப்யூட்டர் சைஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம டெலிகிராம் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் பண்ணலாம் பாய் பாய் சக்திராஜன்